ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம டேஸ்டி சமையலில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், அப்புறம் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் இந்த டிஷ்ஷோடைய மெயின் ஹீரோ சிக்கன். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி என்னடா இது பிளாக்காக இருக்கே அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த சிக்கனுடைய பேர் வந்து கடகநாத் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து கருங்கோழி சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து மெடிசினல் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது இந்த கோழியில். ஆஸ்துமா அந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த சிக்கன் ரெகுலராக சாப்பிட்டா நல்லது. இது வந்து பொதுவாக நார்த் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸான சிக்கனு. இப்போ வந்து நம்ம ஊர்லேயும் வந்து இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த கடகநாத் சிக்கனை வச்சு நம்ம எப்படி கிரேவி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேனில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க அந்த பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை சும்மா ஒரு நல்லா ஒரு இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இதை இதில் போட்டுக்கலாம். நம்ம ஆனியன் கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஆனியன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வதங்கிடும். நம்மளுடைய வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் போட்டு வதக்கிக்கோங்க. நம்மளுடைய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா மசாலா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சம் சீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். இந்த மசாலா கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா தக்காளி எல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருங்கோழி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கருங்கோழி பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பிராய்லர் கோழி மாதிரி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகாது. இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட இப்போ நம்ம நாட்டுக்கோழி சமைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அந்த மாதிரி வந்து டைம் ஆகும் இதுக்கு. இப்போ நம்ம இந்த கோழி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா இந்த கோழியில் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம குக்கர் வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வர விடுங்க. இல்லாட்டா வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வச்சிங்கனாக்கா நம்ம கறி வந்து நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி இப்போ குக்கரில் நல்லா ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. வா, நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நம்மளுடைய சிக்கன். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான
கடகநாத் சிக்கன் வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து உங்களுக்கு குருமா ஸ்டைல வேணும் அப்படின்னாக்கா நீங்க இதுல வந்து கொஞ்சமா தேங்காய் அரைச்சு ஊத்தி இறக்கிட்டீங்கன்னாக்கா அது குருமா ஸ்டைல இருக்கும். நான் இன்னைக்கு வந்து கிரேவி பண்றதுனால நான் தேங்காய் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. நம்மளது அழகா வந்துருச்சு. இப்ப இதுல வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் டேஸ்டி சமையல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.